இந்த உலகத்தோட மிக பவர்ஃபுல்லான பறவைகள் எதுன்னு கேட்டா கண்டிப்பா எல்லாரும் கழுகுகளை தான் சொல்லுவோம். ஆனா அப்பேற்பட்ட கழுகுகளே அடிச்சு துரத்தி விட்ட ஒரு பறவை நம்ம இருக்குன்னா அது நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிற ஒரு கோழியோ இல்ல சேவலா தான் இருக்கும். ஆனா இந்த கழுகுகள் மட்டும் கிடையாது, எத்தனையோ விலங்குகளை அடிச்சு ஓட விட்டு மாஸ்காட்னு எட்டு சேவல் மற்றும் கோழிகளோட மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தாம்பாட்டுக்கு செவனேன்னு சுத்திட்டு இருந்த இந்த சேவலை இந்த ஒரு வான்கோழி வந்து வீமுக்குன்னே வம்பளுக்குது. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த வான்கோழிக்கு ஆதரவா அங்கிருந்த மத்த வான்கோழிகளும் இது கூட சேர்ந்து ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி இந்த சேவலை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு சேவலோட துணிச்சல நீங்க பாக்க போறீங்க. மூணு கிடையாது, கிட்டத்தட்ட நாலு வான்கோழிகள் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் தனியா இருக்கிற இந்த சேவல் அந்த சண்டையில இருந்து பின்வாங்கல. தன்னை விட சைஸ்ல பெருசா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தன் அட்டாக் பண்ற எல்லா வான்கோழிகளையும் இந்த ஒரு சேவல் திரும்ப அட்டாக் பண்ணுது. ஸோ ஃபைனலாக இந்த கூட்டத்திலிருந்து ஒரு வான்கோழி போனதுக்கு அப்புறமா இந்த மூணு வான்கோழிகளும் ஒன்றா சேர்ந்து இந்த சேவல் கூட பேச்சுவார்த்தை நடத்தி தான் இந்த சண்டை முடிஞ்ச மாதிரி தெரியுது. இந்த உலகத்தோட மிகவும் விஷம் வாய்ந்த பாம்புகள்ல ஒண்ணு தான் இந்த கோப்ராஸ். இருந்தாலும் தன்னோட குஞ்சுகளுக்காக போராடுற ஒரு தாய்க்கோழி எதிர்த்து விஷம் வாய்ந்த ஒரு கோப்ராவால அவ்வளவு சீக்கிரமே ஜெயிச்சிட முடியாது. அவைகள் தனியா வந்தாலும் சரி இல்ல மூணு பேரா வந்தாலும் சரி ரிசல்ட் ஒண்ணுதான். அந்த தாய்க்கோழியை மீறி ஒரு கோழி குஞ்சு கூட அவைகளால தொட முடியாது. இந்த ஒரு தாய்க்கோழி உட்கார்ந்த இடத்துல இருந்தே தன்னோட குஞ்சுகளை இந்த மூணு பாம்புகள் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துதுன்னு பாருங்க. இந்த ஒரு நாய்க்கு பொழுதுபோகலையா என்னன்னு தெரியல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சுத்திட்டு இருந்த இந்த சேவலை வீமுக்குன்னே வம்பளுக்குது. ஸ்டார்டிங்ல பொறுத்து பொறுத்து போன இந்த சேவல் கடைசியில பொறுமையில இருந்து என்னடா ஓவரா கத்துறேன்னு ஒரே ஒரு அட்டாக் தான். யார்கிட்ட வந்து சீன் போடுறேன்னு சேவல் கெத்தா நின்ன ஒரு மொமெண்ட். ஒரு நாய்க்கும் ஒரு சேவலுக்கும் இடையில நடக்கிற இந்த ஆக்ரோஷமான சண்டையில ஃபைனலா ஒருத்தர் தலைதரிச்சு ஓட போறாங்க. அது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தனியா இருக்கிற இந்த ஒரு கோழிய ஒரு பருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அந்த பருந்துக்கு தெரியல அந்த கோழியோட ஹஸ்பண்ட் அங்கதான் இருக்காருன்னு. எவன்டா அது என் பொண்டாட்டி மேல கை வச்சதுன்னு கோபத்தோட வந்த அந்த சேவலை இந்த பருந்தால சமாளிக்க முடியல. ஃபைனலா அண்ணே நான் பண்ணது தப்புதானேன்னு சொல்லி விட்டா போதும்னு அந்த பருந்து அங்கிருந்து தெரிச்சு ஓடிருச்சு. இங்க பாக்குற இந்த ஒரு புழுதி பறக்கிற சண்டை ஏதோ ஒரு சினிமா ஃபைட் கிடையாது. ஒரு கோழிக்கும் ஒரு பருந்துக்கும் இடையில நடக்கிற இந்த சண்டையில தான் இவ்வளவு புழுதி கிளம்பிருக்கு. ஆக்ரோஷமா நடந்த இந்த சண்டையில ஃபைனலா அந்த கோழி தனி ஆளா அந்த பருந்தை வீழ்த்தி அது மேல ஏறி நின்னு கெத்த காட்டிருச்சு. ஒரு நரி திடீர்னு உள்ள புகுந்து இந்த பண்ணையில சுத்திட்டு இருந்த ஒரு கோழியை அட்டாக் பண்ணுது. ஆனா அதை பார்த்த ஒரு செவல் உடனே ஓடி வந்து அந்த நரியை அட்டாக் பண்ணி அந்த கோழியை எப்படியோ காப்பாத்திருச்சு. மேலும் இந்த சத்தத்தை கேட்டு அந்த பண்ணையோட ஓனரும் அங்க வந்ததால அந்த நரி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிருச்சு. இதுல வேடிக்கை என்னன்னா, தங்களோட பண்ணையில இப்படி ஒரு ஆபத்து நடக்குதுன்னு தெரிஞ்சதும் அந்த பண்ணையில வாழ்ந்துட்டு இருந்த எல்லா கோழி மற்றும் சேவல்களும் அந்த இடத்துல ஒன்னு சேருது. வெறும் ஒரு செவலை சமாளிக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப சப்போஸ் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துக்குள்ள அந்த நரி சிக்கிருந்தா அந்த நரியோட நிலைமை என்னன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட வீட்டுக்கு போகும்போது அங்க நாய் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றோமோ அதே மாதிரி அங்க ஏதாவது கோழி இல்ல சேவல் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணணும். எதனால சொல்றேன்னா, டெலிவரி பண்ண போன இந்த ஒரு நபரை இந்த சேவல் சம்பந்தமே இல்லாம அந்த நபரை அட்டாக் பண்ணி பாவம் அந்த மனுஷன் அங்க இருந்து ஓட விட்டுருச்சு. கூட்டத்தோட வரவன் கேங்ஸ்டர், தனியா வரவன் தான் மான்ஸ்டர்னு ஒரு பழமொழி இருக்கும். சோ இந்த பசுக்கள் எல்லாம் ஏதோ ஒரு வில்லன் குரூப் மாதிரி ஒன்னா சேர்ந்து ஒத்தில நிக்கிற இந்த ஒரு சேவலை எதிர்த்து வருது. இதை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட சினிமால வர ஒரு சீன் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். சோ அதுல ஹீரோ எப்படி அந்த வில்லன் குரூப் அடிச்சு துரத்து வரோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி தனியா வந்த இந்த பசு இப்ப கூட்டத்தோட சேர்ந்து வருது. இருந்தாலும் அதுக்கான ரிசல்ட் ஒண்ணுதான்.
கழுகுகள் என்னதான் கிங் ஆஃப் த ஸ்கை அழைக்கப்பட்டாலும் ஒரு கழுகோட பருப்பு ஒரு சேவல் இல்லைன்னா கோழிக்கிட்ட வேகாதுன்னு தான் சொல்லணும். தன்னோட குஞ்சுகளை அட்டாக் பண்றது பாம்பா இருந்தாலும் சரி இல்ல கழுகா இருந்தாலும் சரி, அவைகளால அந்த தாய்க்கோழியை மீறி ஒரு கோழி குஞ்சு கூட தூக்க முடியாது. ஒண்ணு அந்த தாய்க்கோழி இறக்கணும், இல்லைன்னா அந்த கழுகு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடணும். ஆனா இதுல ரிசல்ட் என்னமோ பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்த இந்த 8 வீடியோஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஒரு பசு கூட்டத்தையே துரத்தி ஓடவிட்ட இந்த ஒரு சேவல் வீடியோ தான். அதே மாதிரி இந்த 8 வீடியோஸில் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.